சென்னையில் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்களின் மருத்துவமனையில் பெண்களுக்கு ஏற்படும் அனைத்து குறைபாடுகளுக்கும் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு செல்லம்பா 9047044488. ஓம் நம சிவாய சிவாய நம. கோசாலிக்கு உதவி செஞ்சீங்கன்னா ஏழு ஜென்மம் புண்ணியம் கிடைக்கும். வராதி கோவில் கட்ட உதவுங்கள், உங்க வம்சம் தலைக்கும். ஓம் நம சிவாய சிவாய நம. நல்லம்பாக்கம் சிவன் கோவில். இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு உதவி கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சக்தி வழிபாட்டுல ரொம்ப உன்னதமான ஒரு வழிபாடை பத்தி தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது எந்த தாயாரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னீங்களா, நம்ம துர்க்கையம்மைய பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். துர்க்கையம்மனை பத்தி நிறைய விஷயம் நம்ம இன்னைக்கு பேச போறோம், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள், நம்மளுக்கு சக்ஸஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு சக்ஸஸ். நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், சூப்பராக சம்பாதிக்கணும்ப்பா, துர்கையை கும்பிடணும். நிறைய பிரச்சனைங்க, பிரச்சனைலேருந்து வெளியே வரணும். நான் நாலா பக்கமும் ட்ராப் ஆகிட்டேன், என்னை நாலா பக்கமும் ட்ராப் பண்ணிட்டாங்க. அந்த ட்ராப்புக்கு நானே தான் காரணம், நான் ஏதோ நிறைய தப்பு பண்ணிட்டேன். இப்போ மாட்டிக்கினேன், சரிய சமயம் பார்த்து மாட்டிக்கினேன். இப்போ என்ன பண்ணலாம், துர்கையை வழிபடணும் சரிங்களா. எனக்கு ஏழு நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி என்னை வாட்டி வதைக்கிறாரு. நான் தப்பு செஞ்சேன், அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நீதிமான். நான் தப்பு செஞ்சேன், அவர் நேரம் வரும்போது அவரை வறுத்தெடுப்பார். அந்த மாதிரி என்னை வறுத்தெடுக்கிறார். நான் என்ன பண்ணும், துர்கையை கும்பிடணும், அடுத்து காளியை கும்பிடணும். இப்போ நம்ம துர்கையை பற்றி பார்க்கலாம் சரிங்க, பார்த்துடலாம். ராகு தசைங்க, ராகு புத்தி, படாத பாடுபடுது, நல்ல ஹானஸ்டாக நேர்மையாக ஒழுக்கமாக இருந்த என்னோட ஒழுக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அவங்க நல்லவங்களா தான் இருக்காங்க, பட் நானா என்னோட ஒழுக்கத்தை வந்து கெடுத்து கெடுத்து அவங்க கூட ரிலேஷன்ஷிப் இருக்கேன். ஸோ இப்போ துர்க்கையை கும்பிடணும். நான் எதுவுமே இல்லைங்க, ஹவுஸ் ஒய்ஃப், என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும், எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், துர்க்கையை கும்பிடணும். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இந்தந்த ப்ராப்ளம் இருக்குது, அவர் நல்லா ஆரோக்கியமாக மாறணும், துர்க்கையை கும்பிடணும் சரிங்களா. குழந்தை வந்து எனக்கு வந்து ரொம்ப அடமண்ட்டாக இருக்குது, சொல் பேச்சே கேட்க மாட்டேன், துர்க்கையை கும்பிடணும். இப்படி நம்ம துர்க்கை கும்பிட்றதுக்கான காரணங்களை அடுக்கிட்டே போகலாங்க சரி. அந்த துர்கையை பற்றி தான் நம்ம இப்போ, அந்த துர்கை தாயாரோட வழிபாடை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இதில் வந்து பாருங்கள், இந்த துர்கையை எப்படி வழிபடலாம். துர்கைக்குன்னு ஈஸியான மந்திரம் ஒன்று இருக்குங்க, என்ன அப்படின்னு கேட்டிங்களா, சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே ஷரண் ஏ திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இது துர்கையோட மந்திரம். நம்ம துர்கையை பற்றி படிக்கணும் அப்படின்னா துர்கா சப்தசதி அது படிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த துர்கை மந்திரத்தை படிக்கலாம் சரிங்களா. இது எப்படி படிக்கணும் அப்படின்னீங்களா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை டெய்லியே படிக்கிறது விசேஷங்க. முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராகு காலத்தில் துர்கைகளை துர்கையை வந்து கும்பிடலாம் சரிங்களா. துர்கைக்கு எப்படி விளக்கேற்றுறது, வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா துர்கை ஃபோட்டோ இருந்தால் பிரச்சனை இல்லை, துர்கை ஃபோட்டோ இல்லைன்னா எந்த அம்பாலையும் நீங்கள் துர்கையாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம துர்கை ஃபோட்டோ இல்லை, துர்கை வழிபாடு செய்கிறோம், நாளைக்கு வந்து மனசா வழிபாடு செய்கிறோம், நாளன்னைக்கு வந்து காளியை வழிபாடு செய்கிறோம், அத்தனை ஃபோட்டோவும் நம்ம வாங்கி வீட்டில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீடு ரூபி சாமி ஃபோட்டோ ஆகிடும். அதை மெயின்டைன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணலைன்னா அது குத்தம் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னீங்களன்னா, தீபத்தில் வந்து தீபத்தினோட ஜோதி இருக்குது பார்த்தீங்களா, அதை துர்கையாக பாவித்து நம்ம வழிபாடு செய்யலாம் சரி. வீட்டில் துர்கை ஃபோட்டோ இருக்குது இல்லை எந்த அம்மன் ஃபோட்டோ இருந்தாலும் துர்கையாக நீங்கள் வச்சுக்கலாம். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக அம்பாலினோட ஃபோட்டோ இருக்கும், அதை வச்சுக்கோங்க, துர்கையாக பாவித்து வழிபாடு பண்ணுங்கள். அது கூட இல்லைன்னா தீபத்தில் வழிபாடு பண்ணுங்க சரிங்களா. நெய் விளக்கு ஏற்றிக்கோங்க, பஞ்சுதிரி போட்டு விளக்கேற்றணும் சரிங்களா. அகல் விளக்கில் நெய் போட்டு பஞ்சுதிரி போட்டு விளக்கேற்று கிழக்கு நோக்கி இல்லைனா வந்து பார்த்தீங்களன்னா வடக்கு நோக்கி விளக்கு வச்சுக்கணும். வச்சுட்டு துர்கைக்கு வந்து பார்த்தீங்களன்னா செகப்பு கலர் பூ, செவ்வரளி ரொம்ப விசேஷம், செகப்பு கலர் பூ வைங்க. அகைன் உங்களோட பிரச்சனை, சனியினோட பீதியிலேருந்து அதாவது சனியினோட பிடியில் நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்களா, ப்ளூ கலர் பூ வச்சுக்கோங்க. ராகுனோட சிக்கி தவிக்கிறீங்களா, ப்ளூ கலர் பூ வச்சுக்கோங்க. செவ்வாயினோட பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்களா, சிவப்பு கலர் வச்சுக்கோங்க. எதுவுமே இல்லைங்க, பிரச்சனை வேறு மாதிரி எனக்கு என்ன ஜாதகம்லாம் தெரியல, செவ்வரளி வச்சுக்கோங்க. இல்லை ரெட் கலர் பூ, செம்பருத்தி, ரோஜா பூ எதுனாலும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சும்மா கொஞ்சோண்டு நெய்வேத்தியம், நெய்வேத்தியம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னீங்களா, புளி சாதம், சக்கரை பொங்கல், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பால் பாயசம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு, நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மந்திரம், துர்கா சப்தசதி படித்தாலும் படிக்கலாம், ரொம்ப விசேஷம் இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது, சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே ஷரண் ஏத்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை 108 முறை படிங்க. என்னால் முடியாதுங்க 108 முறையெல்லாம், 51 முறை படிங்க, அதுவும் முடியாதுங்க, 21 முறை படிங்க, அது கம்மியாக படிக்காதீங்க, நம்மளுக்கு பலன் சீக்கிரம் வேணும் இல்லைங்களா. ஸோ இது படிச்சுட்டு
நெய்வேத்தியம் காமிச்சுட்டு அந்த சக்கர பொங்கலோ பாயசமோ ஏதோ ஒன்று வச்சு நெய்வேத்தியம் காமிச்சுட்டு கற்பூரம் காமிச்சுட்டு மனசார வேண்டிக்கோங்க. என்ன உங்களோட வேண்டுதலோ ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். இப்போ இந்த துர்கை தாயாரனோட வழிபாட்டை வந்து நான் இப்போ சொல்லிட்டேன், இதை ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லலாம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்களானா, ஃபஸ்ட்டு பாருங்கள், என்கிட்ட ஒரு பேஷண்ட்டுங்க. அந்த பேஷண்ட் வந்து பாருங்கள், மொத குழந்தை, அவங்களுக்கு வந்து ஆட்டிசம் குழந்தை. அந்த பேஷண்ட் வந்து என்னென்னா வைத்தியத்துக்காக வந்தாங்க. அந்த முழு கதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பேஷண்ட் வந்து மொத குழந்தை, வைத்தியத்தினால தான் குழந்தை நின்று இருக்கு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து நீர் கட்டியிருக்கு, அந்த அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து உயிரோட்டம் இல்லை. உயிரோட்டம் வந்து ஒலிகோஸ்போமியா அப்படிம்பாங்க, அதாவது உயிரோட்டம் ரொம்ப கம்மி. அப்போ மொத குழந்தை பெரிய ஹாஸ்பிட்டலில் IVF பண்ணி வைத்தியத்தினால குழந்தை பெற்றிருக்காங்க. அந்த குழந்தை ஆட்டிசம் குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து மனநிலை குன்றிய குழந்தை. ஆட்டிசம் குழந்தைன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த குழந்தை ஆட்டிசம் ஆன பின்னாடி அந்த குழந்தையினோட 4 வயசுல தான் அவங்க ஆட்டிசம் குழந்தைன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் கருவே நிற்கல. அப்போ என்கிட்ட வைத்தியத்துக்கு வரும்போது அந்த குழந்தைக்கு 8 வயசு. அந்த 8 வயசு, அதாவது 4 லிருந்து 8, அந்த குழந்தைக்கு 4 லிருந்து 8 வயசு ஆகிற வரைக்கும் நிறைய டாக்டர்ஸ் அவங்க பார்த்துட்டாங்க. அதே மாதிரி நிறைய ஜோதிடர்களை அவங்க பார்த்துட்டாங்க. அவங்களோட ஜாதக குறைபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட கலத்திர ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்காரு. கேதுவோடு சனியோடு சேர்ந்து இருக்காரு. அதை வந்து சுபகிரகங்கள் எதுவுமே பார்க்கல. அப்போ எல்லா ஜாதகக்காரங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது உண்மைதான். இப்போ வந்து பிள்ளைகளை அவங்களுக்கு அந்த ஜாதக பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட்க்கு பிள்ளைங்க வந்து அவருக்கு புரோஜனப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி பிள்ளைகள் தான் பிறப்பாங்க. இதை எல்லா ஜாதகக்காரரும் சொல்லிட்டாங்க. நீங்கள் எத்தனை குழந்தை பிறந்தாலும் இப்படி தாங்க குழந்தை பிறக்கும், குழந்தைங்க புத்தி சுவாதீனம் இல்லாததான் பிறக்கும் அப்படின்றத எல்லாரும் தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சொன்னவங்க எல்லாருமே பெரிய ஜாதகத்தில் வந்து கிங் அந்த மாதிரி அவங்க பேரெல்லாம் சொன்னாங்க. நம்ம இது சொல்ல வேண்டாம், நல்ல ஜாதகம் பார்த்து சொல்கிறவங்க தான். அப்போ அந்த அம்மாவும் அவங்களும் என்கிட்ட வந்தாங்க. ஏறக்குறைய 2 மணி நேரம் என்கிட்ட பேசினாங்க. மேடம், என்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காமிச்சாங்க, எங்களுக்கு குழந்தை வேணும். சரிங்க, வைத்தியத்தில் வைத்தியம் பண்ணிக்கலாம், ஒலிகோஸ்போமியான்றது கிளியர் பண்ணிக்க முடியும். இவங்களுக்கு வந்து PCOS நீர் கட்டி கிளியர் பண்ணிக்கலாம், அடினோமயோசிஸ் கொழுப்பு கட்டிஞ்சு கிளியர் பண்ணிக்கலாம், கருணிக்க வைக்கிறேன், நான் எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஜாதகத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. மேடம், இந்த மாதிரி எங்களுக்கு பிராப்தம் இருக்குது, இந்த மாதிரி தான் எத்தனை குழந்தை பிறந்தாலும் உங்களுக்கு இப்படி தான் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் விதி இப்படி தான், எங்கள் அதாவது அவங்க ஹஸ்பண்டோட ஜாதகம் இப்படி தான். அவங்க ஒய்ஃப்க்கும் அதுக்கு சாதகமாக தான் இருக்கும். அவங்க ஒய்ஃப்க்கும் வந்து ரொம்ப உத்தமமான ஜாதகம் இல்லை, நல்ல குழந்தை பிறக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் அவங்களுக்கு ஜாதகத்தில் 2 பேருக்குமே கட்டத்தில் அமைப்பு இல்லை. என்ன பண்ணுறது அவங்க கேட்டது, நான் சொன்னேன் நீங்கள் ஹிந்துஸா, ஹிந்துஸ் அவங்க, அது விதத்தில் அந்த விதத்தில் அவங்க 2 பேரும் ரொம்ப லக்கி, அதிர்ஷ்டம் பண்ணவங்க. நீ பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. எப்படி மேடம், எல்லாரும் எங்களை துரதிர்ஷ்டசாலின்றாங்க, நீங்கள் மட்டும் அதிர்ஷ்டம் சொல்கிறீங்களா? ஏன்னா நிறைய வசதி வாய்ப்பு இருக்குது, வாரிசு இல்லை. ஸோ அப்போ அவங்க கேட்கும்போது நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், நீங்கள் செய்வீங்க. அவங்க அதையும் கேட்டாங்க. அதாவது என்னென்னா, எனக்கு குழந்தை வேணும், அந்த குழந்தை வந்து எனக்கு வரமாக இருக்கணும், சாபமாக இருக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது வழியும் வாய்ப்பும் இருக்குது, ஆன்மீகத்தில் பரிகாரம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம், நாங்கள் குழந்தை நிற்க வச்சுக்கிறோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னது என்னென்னா, இந்த துர்கை தாயாரோட வழிபாடு தான் நான் சொன்னேன். கரெக்டாக அவங்க வந்து என்கிட்ட பேசின, அதாவது அவங்க பேசி கரெக்டாக 40வது நாளில் வந்து நவராத்திரி ஆரம்பிக்குது. நான் சொன்னேன், துர்கா சப்தசதி படிக்கணும். மேடம், எனக்கு தெரியாது, நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொல்லி கொடுத்தா நீங்கள் படிப்பீங்களா? 40 நாளில் நவராத்திரி ஆரம்பிக்க போது 9 நாளில் நீங்கள் துர்கா சப்தசதி முடிக்கணும். அந்த துர்கா சப்தசதியில் பாருங்கள், 1055 பேஜ் அதில் இருக்குது, 700 ஸ்லோகம் இருக்குது. நான் சொன்னேன், நீங்கள் ஆத்மார்த்தமாக இந்த 9 நாளில் முடிப்பீங்களா? முடிச்சுட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன், கரு நிற்க வைக்கலாம். பொண்ணு பிறக்கும், நான் சொன்னது பொண்ணு பிறக்கும், அந்த பொண்ணுக்கு நீங்கள் வந்து மதுமதி அப்படின்னு பேர் வைங்க அப்படின்றத நான் தெளிவாக சொன்னேன். ஏங் மேடம் அப்படின்னாங்க, தாயாரோட பேர் மதுமதி, மதுவந்தி அப்படின்னு பிறக்கணும், ஆனால் மதுமதி அப்படின்ற பேர் ரொம்ப ரொம்ப நல்ல பேர், நீங்கள் வைங்க அப்படின்னு. அது நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, தாயாரோட பேர், இன்னொன்று எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவோட பேர் மதுமதி. அதாவது அவள் வந்து எப்படின்னா, எங்கள் அம்மா வந்து மகிஷாசுர மர்த்தினி ஸ்லோகம் டெய்லி படிப்பாங்களாம். அந்த மகிஷாசுர மர்த்தினி ஸ்லோகம் சொல்லி பிறந்த பொண்ணு அப்படின்றதுனால மதுமதி அப்படின்னு அவளுக்கு பேர் வச்சாங்க. இப்போ எங்கள் வீட்டில் பாருங்கள், ஒரு வைஷ்ணவி தேவியினோட சிலை இருக்குது. அந்த வைஷ்ணவி தேவியினோட ஃபீச்சர்ஸும் எங்கள் அக்கானோட ஃபீச்சர்ஸும் ஒன்றா இருக்கும். அவள் நேரம் கம்மியாக தான் இருப்பாள். எங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப வெள்ளை வெள்ளையாக இருப்பாங்க, ஆனால் அவள் ரொம்ப நேரம் கம்மியாக இருப்பாள். ஆனால் கண்ணு மூக்கு எல்லாம் லட்சணமாக இருக்கும். அந்த வைஷ்ணவி தேவியினோட சிலையும் இவன் முகத்தையும் பார்த்தா அந்த தாயாரை கும்பிட்டு அவள் வந்து பிறந்திருக்கிறது அது வந்து பக்க பளிச்சுன்னு தெரியும், தாயாரனோட அம்சம் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், அவள் எங்கள் வீட்டில் வரைக்கும் அவள் தான் டாமினேஷன். அவள் கல்யாணம் பண்ணின்னு போன அப்புறம் தான் எங்களெல்லாம் வந்து தலை தூக்கவே விட்டா, அந்த அளவுக்கு டாமினேஷன். எது செஞ்சாலும் அவளுக்கு தான் செய்யணும். அந்த தாயாரனோட கேரக்டர் அப்படியே வரும். தாயார் வந்து பாருங்கள், ஈசனோடு அவள் தான் டாமினேட்டிங் பண்ணுவாள், டாமினேட் ஆவா அந்த மாதிரி. ஸோ அதனால் நான் சொன்னேன், பொண்ணு தான் பிறக்கும், மதுமதின்னு பேர் வைக்கணும். வைப்பியா அப்படின்னு கேட்டேன். என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, பொண்ணு பிறந்தா சந்தோஷம், என்ன பேர் வைக்க சொன்னாலும் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னாங்க. சரி ஓகே. அப்போ 40 நாள் இருந்ததுனால
நீங்க வந்து தொடர்ந்து ஒரு வாரம் வாங்க, நான் உங்களுக்கு ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறேன். துர்கா சப்த சதியில அந்த 700 ஸ்லோகத்தையும் நான் உட்காந்து முழு மூச்சா உங்களுக்கு சொல்லி கொடுத்து, அவங்களும் எனக்கு பேஷண்ட் இல்லாத போது வந்து 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 கத்துட்டு 9 நாள்ல அந்த 700 ஸ்லோகத்தையும் அந்த அம்மா முடிச்சிச்சு. முடிச்சிட்டு அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி கருவும் நிக்க வச்சேன். அந்த குழந்தை பொண்ணு தான் பிறந்துச்சு. அந்த பொண்ணுக்கு ஜாதகம் கேட்கும்போது ஜாதகக்காரர் என்ன சொல்லியிருக்காங்க, மா மூ மீ அதில் பேர் வைங்க அப்படின்னு இருக்காங்க. மதுமதி அப்படின்னு அவங்க பேர் வச்சாங்க. அந்த பாப்பா பேர் மதுமதி. அந்த குழந்தை நல்லா படிக்குது. முத குழந்தை ஆட்டிசம் குழந்தை, அந்த பையன் அவன் ஆட்டிசம் குழந்தை. ரெண்டாவது குழந்தை மதுமதி. ஒரு ஜாதக அமைப்பையே மாற்றி எழுதுகிற தன்மை ரெண்டு கடவுளுக்கு உண்டு. ஒன்று ஈசன், ஈசன் காலை பிடிச்சா என்ன பண்ணாலும் கேட்பான், எது கேட்டாலும் கொடுப்பான், என்ன கேளு கொடுப்பான். அதனால தான் தேவேந்திரன் வந்து ஈசனை பார்த்து ரொம்ப பயந்தான். ஐயோ, இந்த மனுஷர் வேற யார் கும்பிட்டாலும் என்ன வரனாலும் கொடுத்துருவானே, அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு வேண்டிதான் பிரம்மரை நோக்கி, யார் பூலோகத்தில் என்ன பூஜை செஞ்சாலும் அந்த பூஜையோட பலன் எனக்கு வந்துடணும் அப்படின்னு பிரம்மங்கிட்ட கேட்டான். பிரம்மன் என்ன சொன்னால், அப்படி முடியாது, யார் வந்து ஒரு விரிப்பு இல்லாத அவங்களுக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு விரிப்போ ஒரு தடுப்பு இல்லாமல் டைரெக்டாக பூமியில் உட்காந்து பூஜை பண்ணும்போது அந்த பலன் ஒன்று கிடச்சிடும். ஆனால் ஒரு சின்ன துணி போட்டு பூஜை பண்ணால் கூட அந்த பலன் ஒன்று கிடைக்காது அப்படின்னு சொன்னார். அதனால தான் நம்ம வந்து நிறைய சாதனாசு பூஜை எல்லாம் செய்யும்போது கீழே ஒரு மனை போட்டுக்கிறது இல்லைனா ஒரு துணி போட்டுக்கிறது செய்யறது. புரியுதுங்களா? ஸோ அகிலலோக அன்னை அவ அப்படின்றதுனால ஈசன் கூடவே இருக்கா. அதனால ஈசனை பத்தி தெரியாதா, எது கேட்டாலும் கொடுப்பான். தான் உடம்பையே பாதி தாயார் கொடுத்தால அதே மாதிரி தாயாரும் நீங்க எது கேட்டாலும் கொடுப்பா. உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்குனாலும் மாத்தி எழுதுறதுக்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் எத்தனையோ இருக்குங்க, எத்தனையோ இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொன்னது. ஸோ துர்கை தாயாரனோட வழிபாடு நம்ம எல்லாரும் போவோம், கோயிலுக்கு போவோம். சைட்ல ஒரு பரிகாரத்துல வந்து ஒரு துர்கை தாய் இருப்பா, அவருக்கு ஒரு எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றுவோம். என்னத்தையோ நினைச்சுப்போம், நம்ம வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கே அந்த பிரச்சனை இருக்கே, எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றுவோம். நம்ம பிரச்சனை தான் சொல்லுமே தவிர அவ மேல நம்மளோட மனசு லைக்காது. உங்க மனசு லைச்சு பாருங்க, துர்கை எதுனாலும் உங்களுக்கு செய்வா. அதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, வீட்டில் எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றலாம், ஏற்றக்கூடாது. எலுமிச்சம்பழம் விளக்கு வந்து கோயிலில் தான் ஏற்றணும். எலுமிச்சம்பழம் மாலை தாராளமாக துர்கைக்கு போடுங்க, கோயிலில் தான் ஏற்றணும். ஆனால் உங்களோட அன்பு உண்மையாக இருந்தா, நான் சொன்னேன் அந்த அம்மா முயற்சி பண்ணிச்சு, வந்து எப்போ எங்கிட்ட சொல்லிச்சு, ஓன் அழுதுச்சு, அம்மா ரொம்ப தேங்க்ஸ், எத்தனையோ லட்சக்கணக்கில் நான் செலவு பண்ணேன், ஆனால் இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியல, லட்சக்கணக்கில் செலவு பண்ணேன். நிறைய வசதி, அவங்க பொய் சொல்லலை, உண்மைதான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஜாதகக்காரர்கிட்டையும் ஜோஷிக்காரர்கிட்டையும் போய் அவங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து நாங்கள் கும்பிட்ட கடவுள் தான் வந்து உங்கள் மூலியமாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா நான் ஹெல்ப் பண்ணல, உனக்கு பிராப்தம் இருக்குது, நீ பூர்வ ஜென்மத்தில் தாயார் ஏதோ ரூபத்தில் நீ வழிபாடு செஞ்சிருப்ப, அதனால் எம் மூலியமாக தாயார் உனக்கு சொன்னான் அப்படின்னு. ஸோ துர்கை தாயினோட ஒரு மேஜிக்கல், ஒரு மிராக்குலஸ் அவள் கொடுக்குற வரங்களில் இது ஒரு சின்ன விஷயம். உங்கள் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.